நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐமோன் வளையல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஐமன் வளையல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிசைன் வளையல் வந்து இப்போ நியூ கலெக்ஷனாக வந்து இந்த புது டிசைன் வந்துருக்குது அதனால் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம் இந்த டிசைன் வளையல் பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸ் இருக்குது அதுக்கு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரிசையாக பாருங்கள் இது எப்படி நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படியே வந்து வரிசையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து லைவ் பண்ணுறோம் வார வாரம் சனிக்கிழமை எப்போவுமே எட்டு மணிக்கு லைவ் இருக்கும் அந்த லைவில் வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன் காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நியூ கலெக்ஷனாக வந்திருக்கு இந்த வாரம் சனிக்கிழமனா நாளைக்கு தான் சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்லாம் வந்து காட்டுறோம் கம்மலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்குது எல்லாமே இந்த பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் நெக்லஸ் இதெல்லாம் வந்துருக்குது இந்த ஸ்டோன் நெக்லஸ்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறோம் ரொம்ப நம்ம ரேட் கம்மியில் தான் கொடுக்குறோம் என்னென்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சனிக்கிழமை வந்து எட்டரை மணிக்கு லைவில் பாருங்கள் இதுக்கு வந்து கம்மல் இருக்குது அந்த கம்மலும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேட்சிங் கம்மல் இதுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இந்த மேட்சிங் கம்மல் இதோட சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸே வந்து சொல்கிறேன் இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேட்டு வந்து நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சனிக்கிழமை எட்டரை மணிக்கு பாருங்கள் இதை வந்து எங்கள் பாப்பா காலத்தில் மாட்டி காட்டுறோம் பாருங்கள் இது பெரியவங்களும் இந்த மாதிரி நெக்லஸ் போடலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த பாப்பா நெக் பாப்பா கழுத்தில் வந்து இந்த நெக்லஸ் வச்சு காமிச்சிருக்கிறேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே இந்த நெக்லஸ் போடலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் கம்மல்ஸ் என்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி மயில் கம்மல் நிறைய கம்மல் வந்துருக்குது டிசைன் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்துருக்குது நிறைய டிசைன் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து வந்திருக்கு எல்லாமே வந்து சனிக்கிழம வந்து எட்டரை மணிக்கு லைவில் காட்டுறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் கலெக்ஷன் வந்து நிறைய வந்துருக்குது கம்மல் கலெக்ஷனே வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம் ஃபார்மிங் ஐட்டம் கேரண்டி ஐட்டம் அப்புறம் கல்கத்தா ஐட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பீக்காகலாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஆப்போசிட் வசத்தில் இருக்கும் சென்ட்ரல் இதை சேஃப்கல் இருக்குது பார்த்திங்களா இதோட ஹைலைட்டே இதுதான் அந்த சேஃப்கல் வச்சு அந்த கம்மல் காதில் இருக்கும்போது தனியாக அந்த செயினும் அந்த கம்மல் தனித்தனியாக தெரியும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து சனிக்கிழமை இதெல்லாம் பாருங்கள் எனாமல் ஒர்க்கு வச்சும் நம்ம கம்மல் கொண்டு வந்துருக்குறோம் எனாமல் ஒர்க்லேயும் நம்ம கம்மல் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய கம்மல் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி சின்ன கம்மல் அதுலேயே சின்ன கம்மல் எனாமல் வச்சு இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் சனிக்கிழமை எட்டு மணிக்கு லைவ் பண்ணுவோம் நாளைக்கு எட்டு மணிக்கு வந்து லைவில் வந்து என்னென்ன கம்மல் என்னென்ன கலெக்ஷன் அப்படிங்கிறத நிறைய கலெக்ஷன் இருக்கு கம்மல் கலெக்ஷனில் பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஐம்பன் வளையல் அதை வந்து நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் மூணு டிசைன் வளையல் வந்து இப்போ நியூ கலெக்ஷனாக வந்துருக்குது எல்லாமே வேலை முடிச்சு இப்போ தான் வந்துச்சு வேலை முடிச்சு வந்ததோடு உங்களுக்கு வந்து இந்த நியூ கலெக்ஷன் காமிக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு நாலு டிசைன் காமிச்சிருந்தோம் எல்லாருமே அதை வாங்கியிருந்தீங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு டிசைன் இதுவும் வந்துருக்குது பாருங்கள் இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் மட்டும்தான் இதில் வந்து அவைலபிள் இருக்குது மொதல் டிசைன் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அச்சல்லாம் அதோடய பிரிண்டிங் பாருங்கள் வளையலில் வளையலில் ப்ரிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக சூப்பராக பிரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் வளையல் நம்ம எஸ்ஹெச் வளையல் எப்படி பண்ணியிருந்தோமோ அந்த வளையலுக்கு எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அதே மாதிரி எஸ்எல்ஏ நம்ம கொண்டு வரணும் இன்னும் நிறையா டிசைன் அப்படின்னு தான் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டிசைன் வந்து இந்த எஸ்ஹெச் வளையல் டைப்லேயே வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் டிசைன் எல்லாமே இதில் போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் வச்சு அந்த எஸ்ஸு பார்த்தீங்கன்னா டபுள் எஸ்ஸு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எஸ்ஸோட எஸ்ஸு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் இருக்குது டிசைன் உங்களுக்கு கையிலேயும் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளக்குள்ளே ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த ஒரு இடம் ஜாயின் பண்ணுற இடம் மட்டும்தான் உங்களுக்கு பிளாக்காக இருக்கும் மற்ற இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் ஃபியூர் ஐமன் வலைகள் நம்மக்கிட்ட வளையல் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க ரெண்டரை வருஷமாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறீங்க சூப்பராக இருக்கீங்க அதனால தான் நம்ம வளையல் கலெக்ஷனை எடுத்தடுத்து நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் வளையலோட அச்சு எல்லாம் ப்ரிண்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ப்ரிண்டிங்லாம் சரிங்களா இதை வந்து கையில் உங்களுக்கு மாட்டி காட்ட சொல்கிறேன் தெளிவாக அச்சு தெரியலை அப்படின்னா ஏன்னா வேலை முடிச்சு இப்போ தான் வந்ததுனால பாலிஷ் வந்து அதிகமாக இருக்கும் வேலை முடிச்சு வந்தோடனே அதோடய பாலிஷ் பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதோட பிரதிபலிப்பை வந்து அந்த வலையில் காட்டுறதுனால தெளிவாக வந்து நம்மளால் வேலை முடிச்சு வந்த வலையில் காட்ட முடியாது கொஞ்சம் நாள் வேணால் கொஞ்சம் சைனிங் மங்கனோன்னு வேணால் நம்ம அந்த மாதிரி காட்டலாம் உள்ளக்குள்ள உள்ளக்குள்ளே ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ப்ரிண்டிங் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மேலே பார்த்தீங்கன்னா அந்த எஸ் மாதிரி இருக்கும் நடுவில் மேலே பார்த்தீங்கன்னா மேங்கோ கீழே பார்த்தீங்கனாலும் மேங்கோ டைப்பில் இருக்கும் நம்ம எஸ்ஹெச் வலியல் நல்லா மூவிங்கில் போய்ட்டுருக்கறனால எஸ் டைப்லேயே நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி எஸ்லேயே வந்து பிரிண்டிங்கில் எஸ் பிரிண்டிங்கிலே பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக இப்போ நம்ம நிறையா கொண்டு வந்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா மேலையும் கீழேயும் மேங்க இருந்து நடுவில் எஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்து மூணாவது டிசைன் இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இலை டைப்பு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வரி வரியாக இருக்கும் மேலே கீழே பார்த்திங்கன்னா இலை இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ப்ரிண்டிங் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெளிவாக காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் மேலே கீழே எல்லாருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கூட வரி வரியாக அந்த மாதிரி இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மாட்டி பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு வலையில் போட்டிருக்க ஃபினிஷிங் வந்து இந்த வலையிலையும் வரும் நல்லா தெளிவாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமூனில் ரெடி பண்ணியிருக்கிறோம் வளையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரு ஜோடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியாவது அதோடய ப்ரிண்டிங் தெளிவாக உங்களுக்கு காமிக்க முடியுதா தான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா உங்களுக்கு கையிலே மாட்டியும் காட்ட சொல்கிறேன் பாருங்கள் வரி வச்சு மேலேங்கிலையும் இலம் இருக்கும் இந்த இந்த வளையல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கிற வளையல் எல்லாமே பியூர் ஐமன் வளையல் வாங்க கையில் மாட்டி காட்டை சுரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த டபுள் எஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா எஸ்ஸோட எஸ்ஸு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே எங்கேயும் பாருங்கள் ஸ்டார் இருக்கும் எஸ்ஸு எஸ்ஸு பக்கத்தில் இருக்கும் டபுள் எஸ்ஸு ஒட்டி இருக்கும் சரிங்களா இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இரநூறுபா தான் ஒன் பேர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டுக்கு எட்டு அதோட முடிச்சு மூணு சைஸ் வளையல் வந்து அவைலபிள் இருக்குது இந்த வலையல் வேணும் அப்படின்னா டபுள் எஸ் அதில் எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா டபுள் எஸ்னு போட்டு இந்த வளையல் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வளையல் எடுத்துருவாங்க ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டுன்னு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் சரி அடுத்து பாருங்கள் அந்த மேங்கோ வச்சுருக்க வளையல் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா மேலையும் மேங்கோ இருக்கும் கீழே மேங்கோ இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கையில் மாட்டி காமிக்கவும் இப்போ உங்களுக்கு தெளிவாக அந்த ப்ரிண்டிங் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேங்கோ எஸ் வளையல் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு காரு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த வளையல் வேணும் அப்படின்னா மேங்கோ எஸ் வளையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேங்கோ எஸ் வளையல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு ஜோடி வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிடலாம் இந்த மேங்கோ எஸ் வளையலை அடுத்து வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இள வளையல் அதுவும் உங்களுக்கு கையில் மாட்டி காமிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்திருக்கிற மூணு டிசைன் வளையல் அதை வந்து கையில் மாட்டி காமிச்சிருக்குறாங்க பாருங்கள் இதில் என்ன வளையல் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வளையல் வேணும் அப்படின்னா வரி நடுவில் பாருங்கள் வரி இருக்கும் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இலை அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ப்ரிண்டிங் நல்லா சூப்பராக திருத்தி பாருங்கப்பா இந்த வளையல் வேணும்னா வரி இலை அப்படின்னு வரி இலை வளையல்னு சொன்னிங்கன்னா இந்த டிசைன் வலையில் வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா இந்த வலையில் வேணும் அப்படின்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுவா இதுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வளையல் வேணும் அப்படின்னா வரி வரி இலை வளையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வளையல் வந்து எடுத்துருவோம் ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு டிசைன் வளையல் காமிச்சிருக்கிறேன் அதுக்கு பேரும் சொல்லியிருக்கிறேன் சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வளையல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் சப்போஸ் வாட்ஸ்அப் பண்ண தெரியலை அப்படின்னா அவங்க வந்து அந்த வளையல் பேர் சொல்லி மேலே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த வளையல் பேர் சொல்லி கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்